வணக்கங்க. இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி உப்பு வரலாற்றை நம்ம பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் வந்து போகும்போது வரும்போது தூத்துக்குடியில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களும் இது படங்கள்லையும் அதுலேயும் பார்த்துருப்பீங்க. உப்பளத்தில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்ன இன்னல்கள் அனுபவித்து நமக்காண்டி உப்பு தர்றாங்க தான் பார்க்க போகிறோங்க. இதுதாங்க உப்பை குமிச்சு குமிச்சு போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களாங்க. இதுதான் கல் உப்புங்க. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டியே இந்த கல் உப்பு தான் நம்ம பார்க்குறோம். இந்த கையிலேருந்து பாருங்கள், முத்து மாதிரி உருந்து உருந்து வருது. இந்த உப்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த சாப்பாடுக்கும் டேஸ்ட்டே கிடையாதுங்க. உப்பு இல்லா பண்ணுறோம் குப்பையில்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உப்பு இல்லாமல் எதையுமே சாப்பிட முடியாதுங்க. ஆனால் 50-60 வயசு ஆகி போச்சுன்னா நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து போச்சு, உப்பை குறைங்கங்க, உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. அப்போ சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த அருமை பெருமை தெரியும், உப்போட அருமை. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையாங்க, இது எல்லாமே வந்து உப்பு வந்து பாத்தியம்பாங்கங்க. விவசாயத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய விவசாய இடம் பாத்தி கட்டியிருப்பாங்களே, அதே மாதிரி இது உப்பளத்தில் இது பாத்தி கட்டியிருக்குறேங்க. இங்கே வேலை பார்க்குறோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன பாருங்கள், ஒவ்வொன்றும் தலையில் வச்சுட்டு கொண்டு போகிறாங்களே, இதோடைய வெயிட் என்ன நினச்சிக்கிட்டீங்க? இந்த கல் உப்போட வெயிட் வந்து அந்த டப்பில் நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த டப்புள் ஃபுல் உப்புடைய வெயிட் எவ்வளோங்கன்னு கேட்டால் 25 கிலோ. ஆவரேஜாக 25 கிலோவை பெண்கள் சர்வசாதாரணமாக தூக்கிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 395 ரூபாங்க ஒரு பெண்களுக்கு, ஆண்களுக்கு 410 ரூபா. 10 ரூபாதாங்க வித்தியாசம். நான் தூக்கி பார்க்குங்க, இவ்வளோ வெயிட் இருக்குங்க. நம்ம இந்த காலத்து வீட்டில் சாதாரணமாக நம்ம பெண்கள் வந்து வீட்டுக்கு வந்தவொடனேயுமா ஒரு குடை தண்ணி எடுமான்னா எங்களால் எங்கே முடியும்? அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த லெவலுக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க நம்ம வந்து உப்பு போட்டு சாப்பிடணும்னு சொல்லி அந்த லெவலுக்கு ரொம்ப அன்போடு பழகுறாங்கங்க ஒவ்வொருத்தங்களும். ஆனால் உச்சி வெயில், காலையில் 5 மணிக்கு வந்தவங்க மத்தியானம் 1 மணிக்கு போகிறாங்க. இந்த 400 ரூபா சம்பாத்தியத்துக்காண்டி இந்த லெவலுக்கு கிடக்குறாங்க பாருங்கள். சுற்றி முற்றி இருக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க உப்பளத்தோட ஒவ்வொரு பாத்தி. இந்த பாத்திக்கு தண்ணி எப்படி இருக்கிற, எப்படி நான் எடுத்தவுடனே உப்பு தண்ணியை கட்டி போட்டவுடனே அப்படியே பார்த்தீங்கன்னா உப்பு வந்துருமான்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி கடல்லையும் எடுக்க மாட்டேங்காங்க. என்ன காரணம்னா, கடலில் நிறையா வந்து அமிலத்தன்மை கூடிய நிறையா வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே இது சாக்கடை அது இதெல்லாம் கலக்குங்கிறனால இது போர் போட்டு எடுக்கிறாங்க பாருங்கள். 25 கிலோ வெயிட்டை அழகாக தூக்கி எடுத்து போகிறாங்க பாருங்கள். இந்த போர் போட்டு நம்ம ஷக் பண்ணி அதை எடுத்து ஒவ்வொரு பாத்திகளையும் பார்த்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா போர் போட்டு எடுக்கும்போது 2 டிகிரிலேருந்து 3 டிகிரி தாங்க உப்புடைய அந்த தண்ணியுடைய தன்மை இருக்கும். நம்ம கடலில் இருந்து கையில் போட்டோம்னா சாதாரணமாக தண்ணி மாதிரி இருக்கும், உலர்ந்து போயிடும். நக்கி பார்த்தா மட்டும் நமக்கு அந்த உப்பு தன்மை இருக்கும். அந்த ஒவ்வொரு பாத்தி, ஆண் பாத்தி பெண் பாத்தின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாத்திலையும் வந்து 1 நாள் 2 நாள் கழித்து மாற்றி விட்டு ஒரு 6-7 பாத்திங்களை தாண்டி வந்ததுக்கப்புறம் அந்த டிகிரியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தாங்க அந்த உப்பை எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துங்க, இந்த பெண்கள் எல்லாமே இவ்வளோ கஷ்டமான விஷயத்தையும் இவ்வளோ அழகாக பார்க்குறாங்களே, வலியோட வேதனை தெரியாதவன் யாருமே வந்து யாருடைய எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. நம்மளும் ஒரு லோடை சுமந்து பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தூக்கிட்டு சமைக்கிறாங்க. நானும் நடந்து பார்த்தேங்க, ஒரு 25 கிலோ உப்பை தூக்கிட்டு ஒரு நடையிலே பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலில் அந்த லெவலுக்கு இருக்குது. ஆனால் அந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறாங்க எல்லாமே குழந்தைங்களுக்காண்டி வைக்கிறதுக்காண்டி. இதாங்க உப்பு வரலாறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க சுமந்து கொண்டு வந்து போடக்கூடிய உப்பு பார்த்திங்கன்னா 1 டன் உப்பு வந்து ஆவரேஜாக வந்து 1000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாங்க. ஆனால் இவங்க சுமந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளேயும் அந்த காலையிலேருந்து இந்த இவ்வளோ 1 டன் இந்த ஒரு பாத்திலேருந்து எடுத்து கொண்டு போய் சேர்த்தாதாங்க அவங்களுக்கு அந்த 400 ரூபா கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பாத்தியாக நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களாங்க. இந்த பாத்தியில் இருந்து அவ்வளோ லெவலுக்கு எடுத்து அந்த கல் உப்புக்களை கம்பெனிகளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பேக்கெட் போடுறாங்க அந்தந்த கம்பெனிக்காரங்க. இதுக்கு அப்புறம்தான் இந்த பேக்கெட் போட்டதை கொண்டு போய் தான் நம்ம அயோடின் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வந்துடுது, நிறைய இது வந்ததுனால அந்த அயோடின்ஸை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பேக்கெட் போட்டது தான் மேக்ஸிமம் தமிழ்நாடில் உப்பு தான் ஜாஸ்தியாக விளைச்சல். இந்த உப்பு வேறு கனிம வளங்களில் பார்த்திங்களா நம்ம வந்து நிறைய கல் மண் தோண்ட பற்றாக்குறை ஆயிரும். ஆனால் இந்த உப்பு உலகம் அழிஞ்சாலும் சரி தான் இந்த உப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கு இறைவன் படை கொடுத்த ஒரு வரப்பிரசாதங்க. இதாங்க அந்த பாத்தியிலிருந்து அழகாக
எடுக்கிறாங்க பாருங்கள், நானும் இழுத்து பார்ப்போன்னு சொல்லி பார்த்தேன். உப்பு அழகாக எப்படி வந்து சீனி சக்கரை மாதிரி உழுது பாருங்கள், வாயில் வச்சு பார்த்தா தான் தெரியுங்க அந்த உப்புடைய தன்மை. ஆனால் உப்பு இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் எதுவுமே இது பண்ண முடியாது. நிறையா வந்து உப்பு வந்து மெடிசன், நம்ம சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் மெடிசன் நிறைய தயார் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க. இதை வந்து நல்ல இந்த பதிவு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்க, இந்த பதிவில் இங்கே வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட நம்ம பேட்டி பேட்டி கேட்போங்க. எப்படி ஐயா? வணக்கம் ஐயா. உங்கள் பேர் என்னையா? என்னது முருகன். முருகன், இந்த உப்புல இது இருக்கு இல்லையா, இந்த காலிலேருந்து எத்தனை மணிலேருந்து வேலைக்கு வர்றாங்க ஐயா? காலைல 5 மணிக்கு வந்துடுவாங்க. சரி, 5 மணிலேருந்து 1 மணிக்கு 1 மணி முடிஞ்சு உப்பு சம்மந்து தான் ஆகும். சம்மந்து ஆகணும். இந்த சம்பளம் எவ்வளோ தர்றாங்க உப்புலத்துக்கு? சம்பளம் 400. 400 ரூபா. எத்தனை மணி நேரம் வேலை அடிப்படையா ஐயா? 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். 8 மணி நேரம் 400 ரூபா. இப்போ இந்த உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பு வந்து ஆண் பாத்தி பெண் பாத்திங்கிறாங்களே, எப்படியா? பெண் பாத்தி ஆண் பாத்தினா, ஆண் பாத்தினா தப்பம், பெண் பாத்தினா பாத்தி. உப்பு வாருதல், உப்பு வாருதல். ஒரு ஒரு பாத்தியில வந்து நம்ம பெண் பாத்தியில ரெடி பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது ஐயா? 8 நாள் 10 நாள் ஆகுது. 8 நாள் 10 நாள் கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு ஒரு பாத்திக்கு எத்தனை டன்னியா வரும்? ஒரு பாத்திக்கு இப்போதைக்கு ஒரு பாத்திக்கு 100 பெட்டி. 100 பெட்டிங்கிறது 100 பெட்டினா ரெண்டு கரை இழுத்தா 100 பெட்டி வரும். இப்போதைக்கு 50 பெட்டி தான் வரும். 50 பெட்டி, 40 பெட்டி, 30 பெட்டி தான் வரும். 30 பெட்டினா எத்தனை டன்னியா? நான் 40 பெட்டினா தான் ஒரு டன். 40 பெட்டினா ஒரு டன். ஒரு டன். சரி, ஒரு டன் வந்து எவ்வளோ போகுது? ஒரு டன் இப்போதைக்கு இல்லை, எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக? எவ்வளோ வருதுயா? இப்போதைக்கு வந்து 1000 ரூபா. ஒரு டன் 1000 ரூபா தான் போகும். நீங்கள் இவ்வளோ உழைச்சி இது பண்ணி 1000 ரூபாய்க்கு தான் போகுது. 1000 ரூபாய்க்கு தான் போகும். அந்த 1000 ரூபாய்க்கு தான் மாறி மாறி எங்கேயும் கூலியும் போடணும், அவங்களுக்கு பார்க்கணும், மெச்சேடு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த வேலையில இது ரொம்ப கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலை. பெண்கள்லாம் இந்த லெவலுக்கு இவ்வளோ கஷ்டமான வேலை பார்க்குறாங்க. கஷ்டமான வேலை. இதில் நீங்கள் சம்பாதிச்சு பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் காப்பாற்றுறாங்க. அரசாங்கத்திலிருந்து எதுவும் உங்களுக்கு உதவிகளாம் பண்ணாங்க? ஒரு உதவியும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. உங்களை உப்பு மாதிரி தொட்டுக்கிட்டு அதோட ஊருக்காதான். நாங்கள் எனக்கு மறப்படுத்து அதுக்கப்புறம் தான் காண்டாரு. அதுக்கப்புறம் தான் காண்டாரு. காண்டாரு அதுக்கப்புறம் காண்டாருதா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் லெவலில் மரம் பார்த்தே இருக்கும் ஒன்றிச்சாது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஒரு மூணு பார்த்தீங்களா, சாப்பிட்டு வந்து 2 நேரம் பாருங்கன்னா அது ஒரு மணி நேரம் காண்டாக்கா. இந்த உப்புல நின்று நீங்கள் வேலை பார்க்குறனாலயா இதில் வந்து இந்த ப்ரெஷர் மாதிரி உங்களை கூடுமாயா, கோபம் வருமா, அந்த மாதிரி வருமா? வரத்தாங்க, நோய் வரத்தாங்க. என்ன ஏன் நோய் வரத்தாங்க? உப்பு நிறைய ஜாஸ்தியாக உடம்புல சேருமாயா? அதெல்லாம் சேர நான் வேறு கீழே போயிருந்தேன். சரியா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பையன் கஷ்டங்கள்ல காலப்பட்டில எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த பதிவை நீங்க பாத்தீங்க ஐயா, ரொம்ப அருமையா சொன்னாங்க. உப்பளக்காரங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நம்ம வந்து உப்பை வந்து இந்த காலத்தில் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு விட்டுறோம். ஆனால் இதனுடைய கஷ்டம் பார்த்தீங்கன்னா, காலைல 6 மணிக்கு வந்துட்டு 1 மணி முடிக்க இருக்காங்க 400 ரூபா சம்பளத்துக்கு. நிறைய பேர் வந்து காசோட வேல்யூ தெரியாமல் அப்படி தூக்கி கடாசுறோம். அதனால் எந்த வேலை கிடைச்சாலும் வேலை பார்க்கணுங்கிறத பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு பார்க்கணும்.